வணக்கம் ஆன்மீக புதையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது முருகப் பெருமானை நேரில் தரிசிக்க உதவும் மூல மந்திரம் சொல்லும் முறை அதனை எத்தனை முறை கூறினால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் உலகில் எட்டு திக்கிலும் பரவியிருக்கும் முருகன் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்க உதவும் ஒரு அற்புதமான மந்திரம் உள்ளது அதுதான் முருகன் மூல மந்திரம் ஆகும் ஸ்ரீமத் சத்குரு சாந்தானந்த சுவாமிகளால் பாடப்பட்ட கந்தகுரு கவசத்தில் இந்த மந்திரம் இடம்பெற்றுள்ளது அந்த மந்திரத்தை தியானித்து உருவேற்ற முருகனின் அருள் கிடைத்து மும்மலங்கள் ஆகிய ஆணவம் கன்மம் மாயை நம்மை விட்டு அகன்று முக்தி நமக்கு சித்தியாகும் முக்தியை தேடி எங்கும் அலைய வேண்டாம் என்று சொல்கின்றது கந்தகுரு கவசம் இந்த மந்திரத்தை எத்தனை முறை ஜபிக்கின்றோமோ அதற்கேற்ப நமக்கு அறிய பல சக்திகள் கிடைக்கும் என்று கந்தகுரு கவசத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த உலகில் எவருக்கும் இல்லாத இணையற்ற சக்தியை கூட இந்த மந்திரம் மூலம் நம்மால் பெற முடியும் என்பதே உண்மை முருகன் மூல மந்திரம் அதை எத்தனை முறை ஜபித்தால் எந்த வகையான அருள் நமக்கு கிடைக்கும் மற்றும் அதன் பலன்கள் ஆகியவை கந்தகுரு கவசத்தில் நூற்றி எழுபதாம் வரி முதல் இருநூற்றி ஐந்து வரி வரை சொல்லப்பட்டுள்ளது ஸ்கந்தகுரு கவசத்தில் இந்த மந்திரத்தை விளக்கும் பாடல் பகுதி இதோ பாபத்தை பொசுக்கி பாரெல்லாம் சிறப்புறவே ஓம் ஷாம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் என்றும் க்ளௌங் ஷௌங் நமக என்று சேத்திடரா நாள்தோறும் ஓமிருந்த நமக வரை ஒன்றாக சேத்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனதோடு நீ உருவையும் ஏத்திடடா முருகனின் மூலமிது முழுவானதோடு ஏத்திட்டால் மும்மலம் அகன்றுவிடும் முக்தியுந்தன் கையிலுண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே தலம் ஆகுமப்பா இருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா காலனை நீ ஜபிக்க ஸ்கந்தனை பற்றிடடா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழி பெருஞ்சுடராய் உன்னுள்ளே தானிருப்பான் ஜெகமாயை ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே மூலத்தை நீ ஜபித்தே முக்தனுமாகிடா அக்ஷர லக்ஷமிதை அன்புடன் ஜபித்துவிடுல் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயம் அகன்றோடும் மூவுலகம் பூஜிக்கும் முருகனருள் முன்னிற்கும் பூவுலகில் இணையற்ற பூஜ்யனமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டுமப்பா கோடி காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடைத்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த ரகசியமும் வெளியாகும் உன்னுள்ளே வேத சூட்சுமத்தை விரைவாக பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்த முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் ஸ்கந்தகுரு தந்திடுவான் நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏந்துகிறேன் மெய்யறிவாக கந்தா வந்திருவாய் இவனுள்ளே நீ வந்திடுவாய் மறுகிடுவாய் பகுத்தறிவாகவே நீ பகுத்தறி ஓடிவனை பார்த்திட செய்திடப்பா இந்த பாடலில் வரும் மூல மந்திரம் ஓம் ஷௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌங் ஷவுங் நமக மேற்கூறிய அந்த சக்தி வாய்ந்த முருகனின் மந்திரத்தை ஒரு லட்சம் முறை ஜபிப்போருக்கு முக்தி என்பது நிச்சயம் அதோடு யமபயம் என்பது அறவே நீங்கும் அது மட்டுமல்லாது முருகப் பெருமான் ஒளிச்சுடராய் நம் மனதில் நிலை கொள்ள இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் உதவுகின்றது நாம் எண்ணியது அனைத்தும் இந்த மந்திரம் நமக்கு நிறைவேற்றி தரும் இந்த உலகில் இணையற்ற ஒரு சக்தியை பெற இந்த மந்திரத்தை கோடி முறை நாம் ஜபிக்க வேண்டும் அத்தோடு சித்தர்களும் ஞானிகளும் கடுந்தவம் இருந்து அறிந்த பல வேத சூட்சம ரகசியங்களை இந்த மந்திரம் ஜபிப்பதன் மூலம் நாம் எளிதில் அறியலாம் அந்த ரகசியங்களை முருகப் பெருமானே நமக்குள் அருள் பெரும் ஜோதியாய் தோன்றி கற்பிப்பார் ஆகையால் எத்தனை அரிய மந்திரம் இது இது போன்ற இன்னும் எண்ணிலடங்கா பல அரிய பலன்களை இந்த மந்திரம் மூலம் நாம் பெறலாம் ஆகையால் இந்த மந்திரத்தை தினந்தோறும் நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு ஒரு லட்சத்தி எட்டு அல்லது அதற்கு மேல் என்று உங்களால் எத்தனை முறை ஜபிக்க முடியுமோ அத்தனை முறை முருகனை நினைத்து ஜபித்து முருகனின் அருள் பெறலாம் மேலும் இம்மந்திரத்தை ஜபிக்கும் போது வடக்கு அல்லது கிழக்கு திசையில் அமர்ந்து ஜபிப்பது மிகவும் சிறந்தது இந்த மந்திரத்தை தினமும் ஜபிக்க முடியாதவர்கள் முருகனுக்கு உகர்ந்த தினமான செவ்வாய்க்கிழமை அல்லது மாதந்தோறும் வரும் சஷ்டி அல்லது கிருத்திகை நாட்களில் ஜபித்து பயன்பெறலாம் இந்த பதிவில் நாம் முருகப்பெருமானை நேரில் தரிசிக்க உதவும் முருகனின் மூல மந்திரம் சொல்லும் முறை மற்றும் அதை எத்தனை முறை ஜபித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி பார்த்தோம் ஆகையால் இவ்வளவு சக்தி வாய்ந்த முருகனின் மந்திரத்தை நீங்களும் ஜபித்து முருகனின் முழு அருளை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி